அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி இந்த படம் பிப்ரவரி 17 வெளியீட்டுக்கு திட்டமிட்டு இன்றைக்கு இசை வெளியீட்டு விழா நடந்து இன்று உங்கள் முன்னே நாங்களெல்லாம் இருக்கிறோம் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர் கூட்டமைப்பும் அதை சார்ந்த நிர்வாகிகளும் தான். அதனாலே அவர்கள் அதிலே முக்கியமாக திரு மன்னார் அவர்களுக்கும் திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் திரு அருள்பதி அவர்களுக்கும் திரு செல்வின்ராஜ் அவர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த திரைப்பட குழுவின் சார்பாக எங்களது நன்றியும் வணக்கத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய தகுதிக்கும் அனுபவத்துக்கும் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் எந்த உதவிக்காகவும் போக வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். இது மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க சொந்த செலவில் வந்து உட்கார்ந்து பேசி இது எது தர்மம் எப்படி செய்யணும் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்காக இருந்து பல நாட்கள் உழைத்து இதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி கொடுத்து இந்த ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு காலகட்டத்துக்கும் ஜெமினி வாசன் வாகினி ஏவிஎம்னு இருந்த மாதிரி இன்றைய ஜென்ரேஷனுக்கு தெரிகிற பேனர்னால் அது நிச்சயமாக ஐகானிக் ப்ரொடக்ஷன்னால் அது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான். அவங்களுடைய 88வது படமாக இந்த படம் வர்றதுலேயும் அதிலெல்லாம் நாங்கள் எங்கேயோ உருவத்தில் சம்மந்தப்பட்டிருப்பதிலும் மிக்க பெருமை. இந்த படம் வெளிக்கொண்டுறதுக்கான முழு சுதந்திரத்தையும் எங்கள் மொத்த டீமுக்கு கொடுத்து எல்லா விதமான உதவிகளையும் செய்து வருகிறார் சௌத்ரி சார், அவருக்கு எங்களுடைய நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கமிட் பண்ணி ஏராளமான முதலீட்டை போட்டு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இப்போ வந்து மேற்கொண்டு ஆகிற செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு நிறையா ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை மேல் இருக்கிற இதுலேயும் சினிமா மேல் இருக்கிற காதலையும் டாக்டர் சிவபாலன் அவர்கள் சிவபாலன் பிக்சர்ஸ் மூலமாக இந்த படத்தை நிறையா பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கும் இவ்வளோ பிரச்சனைகளோடு எங்கேயும் பின்வாங்காமல் எங்களோட கூடவே இருந்து ட்ராவல் பண்ணி ஒத்துழைக்கிறார். அவருக்கு மொத்த டீமும் அவருக்கு எங்கள் நன்றி கடன் பட்டிருக்குன்னு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் எடுக்கும்போது என்ன திட்டமிட்டதை விட கொஞ்சம் கூட அங்கங்கே ஆகிட்டே வரும் மொத்தமாகவே கொஞ்சம் பெரிய தொகை கூடும்போதெல்லாம் கூட தைரியமாக செய்யுங்க நல்லா வரும் படம் அப்படின்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணி அந்த நேரத்துக்கு பின்வாங்காமல் அந்த படம் ரிச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் மதன், அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் இந்த படம் வந்து நம்ம 17th வந்து சிவலிங்கம் வர்றதா இருந்தது. நாம் வரணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இது முதல்ல வரணும்னு எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணதுனால சிவலிங்கம் படத்தின் தயாரிப்பாளர் ரவி அவர்கள் நம்மளுக்காக அவரோட ரிலீஸை தள்ளி வச்சு 2 மாதம் தள்ளிக்கிட்டு அதற்கான செலவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வழிவிட்டிருக்கார். அந்த லிங்கா தயாரிப்பாளர் ரவி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அதே மாதிரி வந்து முக்கியமாக வந்து இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆல்ரெடி பணம் கொடுத்து வெயிட் பண்ணவங்க திருப்பியும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி யாரும் பின்வாங்காமல் திருப்பியும் அதே பேமெண்ட்டை அதே அக்ரிமெண்ட்டை ஹானர் பண்ணி எங்களோட ட்ராவல் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நன்றி. முக்கியமாக வந்து சினிமாவில் வந்து நிறையா செட்டில்மெண்ட் வந்து நீங்களும் நிறையா கேள்விப்பட்டிருக்கு, நிறைய படங்கள் டெபிசிட் வரும், அதை நாங்கள் குறைச்சி கொடுப்போம் கூட்டி கொடுப்போம், இந்த மாதிரி 10-20% குறையும் 30% குறையும். இது வந்து முதல் முறையாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 42% செட்டில்மெண்ட்டில் வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்கள் ஃபைனான்சியர்ஸ் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் விரைவில் வந்து மதன் செட்டில் பண்ணுறதா சொல்லியிருக்கிற அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த படம் வந்து அதுக்கு ஒத்துழைச்ச ரொம்ப இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்க்கு ஒத்துழைச்சி இந்த படம் வரணும்னு ஆசைப்பட்டு எல்லோரும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒத்துழைச்ச ஜஸ்வந்த் பண்டாரி அவர்களுக்கும் பங்கஜ் மேத்தா அவர்களுக்கும் திரு அன்பு சார் அவர்களுக்கும் ராம் ஆஞ்சநேயல் அவர்களுக்கும் அதே மாதிரி 5-star கதிரேஷன் பதன் ஃபிலிம்ஸ் திருச்சி நண்பன் ராம்வாசு இப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறோம். அவங்க எல்லாம் ஒத்துழைச்சதில் தான் இந்த படம் இன்றைக்கி வர முடியுது. அதே மாதிரி இந்த படத்தோட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் சத்யராசாலேருந்து எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக டைமிங்கில் முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டேட் விடுங்கிற போது எல்லாருமே கொடுத்தாங்க. கோவை சார் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் வந்து நம்ம ராயல் லக்ஷ்மி அவங்க ஒரு சாங் பண்ணி கொடுத்தாங்க. பட் இந்த மாதிரி விஷயம் ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொன்னபோது இன்றைக்கி ஒரு படத்தில் நடித்தவங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ பேர் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேங்கிறாங்க, ஏதாவது காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க, பாலிசிங்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு சாங் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வாங்கன்னு சொன்னால் மும்பையிலேருந்து இங்கே வந்து இதுக்காக ஒரு நாள் இருந்து இன்றைக்கி காலைல ஒரு இது மத்தியானம் ஒரு டிவி ப்ரோக்ராம் ஈவினிங் இது நாளைக்கு ஒரு டிவி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட இந்த மாதிரி வந்து ஒரு எல்லா ஆர்டிஸ்ட் இருக்கணும்னு நமக்கு எல்லாம் ஆசை. பட் அதை செஞ்சு கொடுக்குற ராயலட்சுமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. நிக்கி கல்ராணி அதை ஒரு சொல்லப்போனால் ரொம்ப மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட், குற்றாலத்துலேருந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அதுவே பேசி கெஞ்சி கூத்தாடி ஃபைட் பண்ணி பர்மிஷன் வாங்கி இது குற்றாலத்தில் வந்து நீங்கள் முடிச்சுட்டு இப்போ சாயங்காலம் போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோடு எல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருமே வந்து இது பேசிக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது சுற்றி வளைச்சி வந்து நிற்கிற ஒரே இடம் வந்து மாஸ்டர்.
அவருக்காக, அவர் முகத்துக்காக, அவர் உழைப்பாக, உழைப்புக்காக, அவர் அவங்களுக்கு கொடுத்த மரியாதைக்காக, அவர் நடந்துக்கிற விதத்துக்காக தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் பற்றி இந்த இடத்துல சொல்லி இதை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து உலகத்திலே மிகச்சிறந்த மனிதனோட ஒரு 2 வருஷம் பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இது வந்து மேடைக்காக மைக்காக சொல்ல வேண்டியதில்லை, அவர் மிகச்சிறந்த மனிதன் தான்ங்கிறதுல இந்த மாற்றம் இல்லை. அவர் சம்பாதிக்கிறது எல்லாமே கடவுள் வந்து அவர் மூலமாக யாருக்காக கொடுக்குறதா தான் அவர் நினைக்கிறாரு. அவர் வந்து அதை வந்து அவருடைய சம்பாத்தியமாக நினைக்கல. இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இப்படி இவ்வளவு எளிமையான வாழ்க்கை, எளிமையான வீடு, எளிமையான உணவுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக தன்னுடைய செலவில் எல்லாத்தையும் குறைச்சிட்டு மற்றவங்களுக்கு செலவு பண்ணுற மனசோடு இருக்கிறவரை நான் 2 வருஷமாக கூட ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அவருக்கு வந்து எந்த எதிர்பார்ப்போ நோக்கமோ எந்த சுயநலமோ இல்லாத ஒரு சேவையை அவர் செஞ்சிட்ருக்கிறதெல்லாம் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னால் இவ்வளோ பேர் கோஆப்ரேட் பண்ணது மட்டும் பார்த்தாது. இதுக்கு பிள்ளையார சொல்லி போட்டதே வந்து மாஸ்டர் தான். இந்த பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணணும்னு கேட்டது மாதிரி இப்படி இருக்குன்னு கேட்டார். நான் வாங்கின சம்பளத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு. அதுதான் இது முதல்ல வண்டி நெகுந்துச்சு கொஞ்சம். அது வந்து அது யாருமே எதிர்பார்க்கலை. சொல்லிட்டு ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சினிமா நான் ரொம்ப காதலிக்கிறேன், அதை எனக்கு எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சினிமாவில் சம்பாரிச்சு நான் சினிமாவிலேயே போட்டுக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சினிமா கூட என் படம் வரணும், ரசிகர்களுக்கு படம் போய் சேரணும்னு சொன்னார். கணக்கு பார்த்துட்டே வந்துடு மட்டும் கொஞ்சம் எதுவும் இருக்க முடியும், அந்த டிஃப்ரென்ஸ் கூட நானே கொடுத்துட்றேன். ஸோ இன்னொரு 1/2 மடங்கு தர வரார். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு இறங்கி அவரே முன்னிக்கும் போது, ஏன்னா அவரே சொல்கிறார் நாங்கள் என்ன இப்போ நாம ஏமாத்திரம்பான்னு சொல்லி அப்புறம் தான் எல்லோரும் ஒரு ஸ்டேஜ் இறங்கினாங்க. ஸோ அதை ஆரம்பித்து வச்சு இந்த படம் வர்றதுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா அது அங்கேருந்து அந்த பிள்ளையார் சொல்லிங்கிருந்து ஆரம்பிக்குது. அவருடைய சேவை, தன்னலமற்ற இது, அவருடைய தியாகம், அவரோட சர்வீஸ், இது எல்லாமே அவரோட புண்ணியம் தான் அந்த எல்லாம் இவ்வளோ பேர் சேர்த்து கொண்டு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கொண்டு வந்திருக்கு. இல்லைன்னா இது வந்து அவ்வளவு சாமானியத்தில் வரக்கூடிய இல்லை இந்த சூழ்நிலையில். இதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்தில் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும், வந்துடும் ஈஸியானது வரைக்கும், பட் இப்போ வரணும், ரொம்ப நாள் இருந்தால் ஸ்டைல் ஆகிடும்னு சொல்லி சௌத்ரி சாரும் சீக்கிரம் நம்ம பேனர் படம் பான்னு சொன்னதுனால எல்லோரும் இறங்கி வேலை பார்த்து இந்த பிப்ரவரி 17 வெளியே கொண்டு வரோம். ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு பாட்ஷாவாக இருக்கும், அவருக்கு அடுத்து வருகிற சிவலிங்கம் அவருக்கு ஒரு சந்திரமுகியாக இருக்கும். அந்த அளவுக்கு 2 படங்களையுமே ஒன்று கொன்று போட்டி போடும் அளவில் 2 படம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட வெற்றியை நாங்கள் மிகவும் எதிர்பார்க்குறோம், அது உங்களுடைய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்குறோம். இந்த படத்தின் வெற்றிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் வெளியிடுவதற்காகவும் உழைத்த அத்தனை பேருக்கும் எங்கள் பாதம் தொட்ட நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நன்றி.